அசர்பைஜான் அதிகாரபூர்வமாக ரிபப்ளிக் ஆஃப் அசர்பைஜான் என்று அழைக்கப்படுகிறது. யூரேசியாவின் தெற்கு காக்கசஸ் பகுதியில் அமைந்துள்ள இந்த நாடு 86,600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இதன் தலைநகரம் மற்றும் மிகப்பெரிய நகரம் பாக்கு எனும் நகரமாகும். அசர்பைஜானி நாட்டின் அதிகாரபூர்வ மொழி மற்றும் மனாட் என்பது அதிகாரபூர்வ பணம். ஜார்ஜியா, ரஷ்யா, ஈரான் மற்றும் ஆர்மீனியா ஆகிய 4 நாடுகளுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் அசர்பைஜான் நாட்டின் வரலாறு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், புவியியல், பொருளாதாரம், மக்கள் உள்ளிட்ட 23 ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். அசர்பைஜான் முஸ்லிம் நாடுகளில் முதல் நவீன சுதந்திர நாடாளுமன்ற குடியரசாகும். ரஷ்ய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு 1918 மே 28 நாளன்று அசர்பைஜான் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் நிறுவப்பட்டது. ஒரு முற்போக்கான மதச்சார்பற்ற நாடாக இருந்த அசர்பைஜான் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் 2 மட்டுமே நீடித்தது. 1920 இந்நாட்டை போல்ஷ்விக் செம்படைகள் கைப்பற்றி கொண்டன. ஆண்களுக்கு இணையாக அரசியல் உரிமைகளை பெண்களுக்கும் வழங்கிய முதல் பெரும்பான்மை முஸ்லிம் நாடாக இருந்த அசர்பைஜான் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்கை கைப்பற்றிய செம்படைகள் ஜனநாயக குடியரசை கலைத்துவிட்டு அசர்பைஜான் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்காக மாற்றியது. அது முதல் சோவியத் ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக இருந்து வந்த அசர்பைஜான் சோவியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு 1991 ஆகஸ்ட் 30 சுதந்திரமடைந்து தற்போதைய அசர்பைஜான் குடியரசாக மாறியது. அசர்பைஜான் தி லேண்ட் ஆஃப் த ஃபயர் எனவும் அறியப்படுகிறது. அசர்பைஜான் பகுதியில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வாழ்ந்து வரும் மக்கள் நெருப்பை கடவுளாக வணங்கி வருகின்றனர். நெருப்பின் வரலாற்று முக்கியத்துவம் அசர்பைஜான் மக்களின் நாடி நரம்புகளில் ஆழமாக ஓடுகிறது. நாட்டு மக்களுக்கு நெருப்புடன் இருக்கும் நெருக்கமான உறவினாலேயே இந்நாடு நெருப்பின் தேசம் என்ற புனைப்பெயரை பெறுவதற்கு காரணம். அசர்பைஜானின் மக்கள் தொகை சுமார் 1,53,000 ஆகும். நாட்டு மக்களில் 96.2% பேர் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறார்கள். அவர்களுள் 60% ஷியா இஸ்லாத்தையும் எஞ்சியவர்கள் சன்னி இஸ்லாத்தையும் பின்பற்றுகின்றனர். சொற்பமான அளவில் கிறிஸ்தவர்களும் வாழ்கின்றனர். அசர்பைஜானை சேர்ந்த ஒருவர் அசர்பைஜானி அல்லது அஜரி என்று குறிப்பிடப்படுகிறார். அசர்பைஜானியர்கள் யூரேசியாவின் மையத்தில் குளோபல் கிராஸ்ரோட்ஸ் எனும் பகுதியில் அமைந்துள்ள சிக்கலான வரலாற்றை கொண்டுள்ளனர். அவர்கள் ஒரு கலப்பு கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டுள்ளனர் மற்றும் மக்களில் ஒரு பகுதியினர் ஈரானிய, மற்றொரு பகுதியினர் துருக்கிய, வேறொரு பகுதியினர் காகாசஸ் பழங்குடியினரின் வம்சாவளியை சேர்ந்தவர்களாக உள்ளனர். பாக்கு என்பது அசர்பைஜானின் தலைநகரம். நாட்டின் கிழக்கு பகுதியில் காஸ்பியன் கடலின் கரையில் அமைந்துள்ள பாக்கு நகரம் நாட்டின் அரசியல், பொருளாதார மற்றும் கலாச்சார மையமாகவும் உள்ளது. உலகின் பழமையான நகரங்களுள் ஒன்றாக யுனெஸ்கோவால் பட்டியலிடப்பட்டுள்ள பாக்கு அதன் அழகான நவீன கட்டிடக்கலை மற்றும் ஏராளமான எண்ணெய் வயல்களுக்காக அறியப்படுகிறது. இந்நகரின் எண்ணெய் வயல்கள் நாட்டை வளமாக வைத்திருக்க உதவுகின்றன. கடல் மட்டத்தில் இருந்து 92 தாழ்வாக இருக்கும் பாக்கு உலகின் மிக தாழ்வான தேசிய தலைநகரங்களில் ஒன்றாகும். நாகோர்னோ காராபாக் என்பது அசர்பைஜான் நாட்டுக்கு உள்ளே உள்ள பிராந்தியமாகும். ஆனால் இந்த பிராந்தியம் முழுவதும் ஆர்மீனியர்கள் வசிக்கிறார்கள். முற்றிலுமாக அசர்பைஜானால் சூழப்பட்டுள்ள இந்த பிராந்தியத்தை தனது என்கிறது அண்டை நாடான ஆர்மீனியா. அதனை மறுக்கிறது அசர்பைஜான். இந்த பிரச்சனையால் அசர்பைஜானுக்கும் ஆர்மீனியாவுக்கும் இடையே தீராத பகை இருந்து வருகிறது. அடிக்கடி யுத்தங்களும் நடைபெறுகின்றன. அதே சமயம் இப்பகுதி பூர்வீக ஆர்மீனியர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வருகிறது. அசர்பைஜான் கேரி காஸ்பரோவ் மற்றும் தெய்மூர் ராஜபவ் ஆகிய 2 உலகத்தரம் வாய்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர்களின் தாயகமாகும். கேரி காஸ்பரோவ் அசர்பைஜான் தலைநகர் பாக்குவில் பிறந்தவர் மற்றும் 1985 முதல் 1993 அசைக்க முடியாத உலக சாம்பியனாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 60% மலைகளால் சூழப்பட்டுள்ளது. எஞ்சிய பகுதி சமவெளிகள் மற்றும் தாழ்நிலங்களால் ஆனது. குரா ரிவர் வேலி எனும் பள்ளத்தாக்குதான் நாட்டின் பிரதான விவசாய மண்டலமாக உள்ளது. நாட்டின் உயர்ந்த புள்ளியாக பாசர்துசு மலை உள்ளது. இதன் உயரம் 4,466 மீட்டர் ஆகும்.
அசர்பைஜானில் சிறிதும் பெரிதுமாக மொத்தம் 8400க்கும் மேற்பட்ட ஆறுகள் ஓடுகின்றன. இருப்பினும் அவற்றுள் 24 ஆறுகள் மட்டுமே 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்டவை. அசர்பைஜானில் விருந்தோம்பல் என்பது முக்கியமானது மட்டுமல்ல, அது தேசிய கலாச்சாரத்தின் மதிப்பு மிக்க பண்பு. விருந்தினர்களை வரவேற்று அவர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் விருந்தினர்கள் கேட்கும் பிற தேவைகளையும் தங்களது சொந்த செலவிலேயே பூர்த்தி செய்து தருகிறார்கள். அசர்பைஜான் அதன் கார்பெட்டுகளுக்காக பிரபலமானது. அந்நாட்டின் கார்பெட்டுகள் அவற்றின் தரம் மற்றும் உயர் கலை மதிப்புக்காக உலகம் முழுவதும் நன்கு அறியப்பட்டவை. அவற்றின் தெளிவான வண்ணங்கள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் கட்டிடக்கலை போன்ற இமேஜினேட்டிவ் ட்ரைபல் பேட்டர்ன்களுடன் அசர்பைஜான் கார்பெட்டுகள் அந்நாட்டின் கிராமிய வாழ்க்கையின் பிரதிபலிப்பாகவும் உள்ளன. அசர்பைஜானில் ரொட்டி புனிதமாக கருதப்படுகிறது. ரொட்டி அந்நாட்டின் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது மற்றும் பல நூற்றாண்டுகளாக செல்வ செழிப்பு மற்றும் வளமான வாழ்க்கைக்கான அடையாளமாக உள்ளது. அந்நாட்டில் நட்பு என்பது ஒன்றாக ரொட்டி சாப்பிடுவதிலிருந்து தொடங்குகிறது. மேலும் மக்கள் வீணாகும் ரொட்டியை குப்பையில் தூக்கி எறிவதில்லை, ஏனெனில் அது ரொட்டிக்கு செய்யும் அவமரியாதையாக கருதும் அவர்கள் கெட்டுப்போன ரொட்டியை அல்லது சாப்பிடும்போது மீந்து போகும் ரொட்டியை பைகளில் போட்டு மரத்தில் தொங்கவிடுகிறார்கள். தெய்வீக மனதாக கருதப்படும் ரொட்டிக்கு அவர்கள் செய்யும் மரியாதை இது. தவறுதலாக ரொட்டி தரையில் விழுந்தால் மன்னிப்பு கேட்கும் விதமாக அதனை எடுத்ததும் முத்தமிடுகிறார்கள். அசர்பைஜானியர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளில் டீ ஒரு முக்கிய இடம் பெற்றுள்ளது. டீ விநியோகம் என்பது அந்நாட்டின் கிட்டத்தட்ட அனைத்து சமூக நிகழ்வுகளின் ஒரு பகுதியாகும். ஜாம், மின்ட், ரோஸ் வாட்டர், லெமன் ஆகியவை டீக்கு கூடுதல் சுவையை கொடுக்க அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. அசர்பைஜான் மட் வல்கனோ எனப்படும் சேற்று எரிமலைகளை அதிகம் கொண்ட நாடாகும். உலகில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ள 1000 சேற்று எரிமலைகளில் 400 அசர்பைஜானில் உள்ளது. இவை நெருப்பு குழம்புகளை வெளியிடும் வழக்கமான எரிமலைகளுக்கு எதிர்மறையானது, ஏனெனில் இந்த எரிமலைகளின் சேற்று குழம்பு மிக மிக குளிர்ச்சியாக கிட்டத்தட்ட உறைநிலையில் இருக்கும். நெஃப்ட் தஸ்லாரி என்பது அசர்பைஜானில் அமைந்துள்ள ஒரு வியப்பான சிறு நகரமாகும். தலைநகர் பாக்குவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் காஸ்பியன் கடலுக்குள் அமைந்துள்ள உலகின் மிக அசாதாரணமான குடியிருப்புகளில் ஒன்றான நெஃப்ட் தஸ்லாரி கட்டை கால்களால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு மிதவை நகரமாகும். ஆஃப்ஷோர் ஆயில் ட்ரில்லிங்கில் வேலை செய்யும் 3000 பேர் இங்கு முழு நேரமாக வசிக்கிறார்கள். இங்குள்ள வெவ்வேறு எண்ணெய் வயல்கள் 300 கிலோமீட்டர் நீள டிரஸ்டல் பாலங்களால் இணைக்கப்பட்டு ஒரு நெட்வொர்க்காக உருவாக்கப்பட்டுள்ளது. புலாவ் என்பது அசர்பைஜானின் தேசிய உணவாகும். இதில் சுவையான பல வெரைட்டிகளும் இருக்கின்றன. குங்குமப்பூ தூவப்பட்ட சாதத்துடன் இறைச்சிகள் மற்றும் பருப்புகளை சேர்த்து வாசனையுடன் சமைத்து சாப்பிடுகிறார்கள். அசர்பைஜான் பல்வேறு காலநிலை மண்டலங்களை கொண்டுள்ளது. இங்குள்ள நிலம் மற்றும் புவியியல் அசர்பைஜானின் கலாச்சாரத்தைப் போலவே வேறுபட்டது. உயரமான மலைகள், பாலைவனங்கள், காடுகள் மற்றும் காஸ்பியன் கடலின் ஏராளமான கரைகள் ஆகியவை அவற்றுள் அடங்கும். உலகின் ஒரே மினியேச்சர் புக் மியூசியத்தை கொண்டுள்ள நாடு அசர்பைஜான். தலைநகர் பாக்குவில் அமைந்துள்ள இந்த மியூசியத்தில் காணப்படும் 1000+ புத்தகங்கள் யாவும் மினியேச்சர் வடிவத்தில் உள்ளன. அவற்றுள் 17 நூற்றாண்டை சேர்ந்த பழமையான குரானும் ஒன்று. இந்த நாட்டில் கொண்டாடப்படும் மிக பெரிய பண்டிகைகளில் ஒன்று நவ்ருஸ் என்பதாகும். இது வசந்த காலத்தின் தொடக்கத்தையும் புதிய ஆண்டின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. வசந்த கால உத்தராயணத்திற்கு செல்லும் 4 வாரங்களில் ஒவ்வொன்றும் பஞ்சபூதங்களில் 4 பூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய ஒன்றுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 4 பூதங்களில் ஒன்றை கௌரவிக்கும் வகையில் மக்கள் விழாக்களை நடத்துகின்றனர். இந்த கொண்டாட்டங்களின் போது மரம் ஒன்றை நடுதல், வீட்டை சுத்தம் செய்தல் மற்றும் பலகாரங்கள் செய்தல் போன்றவை முக்கிய கொண்டாட்ட நடவடிக்கைகளாக உள்ளன. நவ்ருஸை கொண்டாடுவதற்கு அரசாங்கம் ஒரு வாரம் முழுவதும் அரசு விடுமுறை நாளாகவே அறிவிக்கிறது. இது பெரும்பாலும் மதச்சார்பற்ற விடுமுறையாகும். நவ்ருஸ் கொண்டாட்டத்திற்கு மதம் தொடர்பு படுத்தப்படவில்லை. இருப்பினும் நவ்ருஸ் ஜோராஸ்ட்ரியானிசம் எனப்படும் மதத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. அசர்பைஜான் கிழக்கு ஐரோப்பாவிற்கும் மேற்கு ஆசியாவிற்கும் இடையே அமைந்துள்ளதாலும் மற்றும் வடக்கில் ரஷ்யா மற்றும் தெற்கில் ஈரான் இருப்பதாலும்
இந்நாட்டின் கலாச்சாரம் வேறுபட்டதாக உள்ளது. இருப்பினும் துருக்கிய மரபுகள் இந்நாட்டின் கலாச்சாரத்தில் மேலோங்கி காணப்படுகிறது. கிராமிய நடனங்கள் யுனெஸ்கோ பட்டியலில் உள்ள முகாம் எனப்படும் நாட்டுப்புற இசை, மத்திய கால மற்றும் சோவியத் கால கதைகள், இலக்கியங்கள், கவிதைகள் போன்றவை அசர்பைஜானின் பன்முக கலாச்சாரத்திற்கு வலு சேர்க்கின்றன. அசர்பைஜான் உலகின் மிக பெரிய நிலத்தால் சூழப்பட்ட எக்ஸ்கிளேவ் பகுதி ஒன்றை கொண்டுள்ளது. அதாவது நாட்டின் பிரதான நிலப்பரப்பில் இருந்து விலகி தொலைதூரத்தில் வேறொரு நாட்டுக்கு அருகில் இருக்கும் பகுதி. நாக்சிவான் எனப்படும் அந்த பகுதி அசர்பைஜானின் பிரதான நிலப்பரப்பில் இருந்து சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அசர்பைஜானின் பிரதான நிலப்பரப்பையும் நாக்சிவான் பகுதியையும் இடையில் இருக்கும் ஆர்மீனியா நாடு துண்டிக்கிறது. அசர்பைஜான் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடாக இருப்பதால் இந்நாட்டிற்கு கடல் அணுகல் இல்லை. ஆனால் நாட்டுக்குள்ளே காஸ்பியன்சி எனப்படும் 713 கிலோமீட்டர் நீள மிகப்பெரிய நீர்நிலை உள்ளது. காஸ்பியன்சி அதன் பெயரில் கடல் என்பதை கொண்டிருந்தாலும் இது சுமார் 130 நதிகளால் நீரை பெறும் ஒரு மிகப்பெரிய ஏரியாகும். அதே சமயம் இந்த ஏரி அமைந்துள்ள நிலப்பரப்பின் தன்மை காரணமாக ஏரியின் நீரின் ஒரு பகுதி உப்பாகவும் மற்றொரு பகுதி நன்னீராகவும் உள்ளது. அசர்பைஜான் அபரிமிதமான எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளுள் ஒன்று மற்றும் அதன் பொருளாதாரத்தை வளமாக வைத்திருக்க எண்ணெய் வளம் உதவுகிறது. நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் 85% எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உள்ளது.